மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையில் இந்த வாரம் ஒரு குதூகலமான வாரமாகவே உங்களுக்கு அமைகிறது. உறவினர்களின் வருகை, நண்பர்களின் வருகை உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் தரும். பிரிந்திருந்த உறவுகளும் ஒன்று சேரும் வாரமாக அமைகிறது. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். பிரிந்திருந்த உறவுகளும் ஒன்று சேரும் வாரமாக இந்த வாரம் அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய பெற்றோர்களுடன் கூடுதல் அன்பும் பாசமும் கிடைக்கும். மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் அன்பும் மரியாதையும் கூடும். சமூகத்திலும் உங்களுடைய அந்தஸ்து உயரும். இந்த வாரம் மிதுன ராசி நேயர்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாரமாகவே அமைகிறது. பொதுவாக தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இந்த வாரத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் சமூகத்தில் உயரும். பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு வாரம் முழுவதுமே மனதிற்கு ஒரு குதூகலமான வாரமாக அமைகிறது. இந்த வாரத்தில் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். சிறு மனஸ்தாபங்கள் இருந்த போதிலும் லாப பணவரவு அதிகரிக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் சிறு சலசலப்பு இருந்த போதிலும் மனதிற்கு ஒரு திருப்திகரமான வாரமாகவே இந்த வாரம் அமைகிறது. பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் ஏற்பவர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு அனுகூலமான தினங்களாக அமைகிறது. பணவரவு அதிகரிக்கும். சிறு இடையூறுகள் இருந்த போதிலும் சிறு சலசலப்புகள் இருந்த போதிலும் வாரம் முழுவதுமே மனதிற்கு ஒரு இதமான வாரமாகத்தான் அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு நல்ல வாரமாக அமையும். இது நீங்கள் புதன் அல்லது வியாழக்கிழமைகளில் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதோ அல்லது விரிவாக்கம் செய்வதோ இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது போன்றவைகள் நீங்கள் புதன் அல்லது வியாழக்கிழமைகளில் செய்யலாம். வீடு, மனை, வியாபாரம் மற்றும் வாகனம் வாங்குவதோ விற்பதோ அனைத்துமே இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது கூட பிறந்தவர்களினுடைய பலம் அதிகரிக்கும். உறவுகள் மேம்படும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்திருந்த உறவுகள் சேருவதோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் இருந்து ஒன்று சேருவதோ உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படுவதோ மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைத்து கொடுக்கும். பங்கு வர்த்தகம் நன்றாக இருக்கும். உங்களது உடல் நலம் நன்கு தேரும். மருத்துவ செலவுகள் குறையும் வாரமாக இந்த வாரம் மிதுன ராசி நேயர்களுக்கு அமைகிறது. பெண்களுக்கும் பொதுவாகவே ஒரு முன்னேற்றமான வாரமாக அமையும். பரிகாரமாக இந்த வாரத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை தினத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று வில்வ இலையினால் அர்ச்சனை செய்து பச்சரிசி தானம் கொடுத்தால் வாரம் முழுவதும் உங்களுக்கு சுமூகமான வாரமாக வர இருக்கிற வாரங்கள் அமைத்து கொடுக்கும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் திங்கக்கிழமை அன்று சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சாலச்சிறந்தது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன்கிழமை ராமருக்கு அபிஷேகம் செய்வதோ அல்லது ராமருக்கு அர்ச்சனை செய்வதோ சாலச்சிறந்தது. சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு பொதுவாக மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொதுவாக மிதுன ராசி நேயர்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் வாரம் முழுவதுமே ஒரு சுமூகமான வாரமாக அமையும். மற்றும் வர இருக்கிற வாரங்களும் உங்களுக்கு மிகவும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் வாரமாக அமைத்து கொடுக்கும். பொதுவாக மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது.